தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கையில் அசாதாரண சூழல் நிலவும் நிலையில் கடலோர பாதுகாப்பை அதிகரிக்க தமிழகத்திற்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையிலிருந்து வரும் மக்களுடன் சமூக விரோதிகளும் கடல் வழியாக வரக்கூடும் என்ற காரணத்தால் கடலோர பாதுகாப்பை அதிகரிக்குமாறு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அன்பரசன். அன்பு, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலவில், இலங்கையில் தொடரும் வன்முறை காரணமாக இலங்கையிலிருந்து தமிழகம் வரும் மக்களோடு சமூக விரோதிகள் தமிழகத்திற்கு தப்பி வராமல் இருப்பதற்காக தமிழக கடலோர காவல் படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடும் பொருளாதார நெருக்கடியால் சிக்கியுள்ள இலங்கை மக்கள் அங்கு இலங்கை மக்கள் வந்து எதிர்கட்சி உறுப்பினர்களோடு சேர்ந்து அரசுக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இது இந்த நிலையில் வந்து அந்த ராஜபக்சே குடும்பத்தினர் உடனடியாக பதவியிலிருந்து விலக வேண்டும் எனவும் கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய வன்முறையை விடுத்து வருகிறது. இதில் வந்து அங்கு பிரதமர் ராஜபக்சேவின் வீட்டை வந்து அங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் அவரது வீட்டை வந்து நேற்று முன்தினம் தீயிட்டு கொளுத்தினார்கள். இந்த நிலையில் வந்து இலங்கை முழுவதுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து அங்கு நிலவி வருகிறது. இதனையடுத்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் பலர் தமிழகத்திற்கு அகதிகளாக அங்கிருந்து தப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் வரும் இலங்கை தமிழ் மக்களோடு சமூக விரோதிகள் கடத்தல்காரர்கள் வருவதாக கடலோர பாதுகாப்பு படைக்கு ரகசிய தகவல், அதாவது உளவுத்துறையிலிருந்து ரகசிய தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் கடலோர பாதுகாப்பு படையினர் கடலுக்குள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக கடலோர பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சமூக விரோதிகள் மற்றும் கடத்தல்காரர்கள் தமிழகத்தின் உள்ளே வருகிறார்கள் என்ற வண்ணம் இரவு பகலாக கடலோர காவல் படையினர் வந்து தீவிர கண்காணிப்பு கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தூத்துக்குடியிலிருந்து நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரை சாலைகளிலுமே சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கடலோர பாதுகாப்பு படையினர் அங்கு இருக்கக்கூடிய காவல் நிலைய போலீசாருடன் அங்கு தொடர்ச்சியாக இவர்கள் வந்து அந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த உத்தரவானது கடலோர பாதுகாப்பு குழுமத்தின் ஏடிஜிபியான சந்தீப் மீட்டல் அவர்களின் உத்தரவின் பேரில் தற்போது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இந்த சோதனையை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். பாலா, நன்றி அன்பரசன், விரிவான விவரங்களுக்கு.